இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லாவோடு 6 பேரா போன ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சு சிதறியது எல்லாரையும் பதற வச்சது. ஸ்பேஸுக்காகவே வாழ்ந்த இவங்க 1962 ஹரியானாவில் இருக்கிற கர்னல் என்ற ஊர்ல பிறந்தாங்களாம். சின்ன வயசுலயே பிளைட் லேண்ட் ஆகுறதையும் பறக்கிறதையும் பார்த்து பார்த்து ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நாசாவில் வேலைக்கு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 1999 ஆஸ்ட்ரோநாட்டாவும் ஆகி தன்னோட முதல் ஸ்பேஸ் டிராவலர் 5 பேரோட பூமியை 250 தடவை சுத்தி வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றிகரமா பூமியில இறங்கினாங்க. ஆனா அதுக்கடுத்து 2003 ரெண்டாவது தடவையா 7 பேரா ஸ்பேஸுக்கு போய் பூமியை 200 தடவை சுத்தி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்து முடிச்சு இன்ஃபர்மேஷனை அனுப்புனாங்க. அப்ப ஏற்கனவே சேட்டலைட்டோட அவுட் சைட் டேங்க்ல இருந்து ஒரு பெரிய ட்ரோம் கீழே விழுந்ததால அங்க ஒரு ஓட்டை உருவானதாம். அப்போ சேட்டலைட் பூமியில நுழைந்ததும் பூமியோட கிராவிடேஷனல் போர்ஸ்னால அந்த ஹோல் வழியா காற்று உள்ள போனதால அழுத்தம் குறைஞ்சு ஒட்டுமொத்த சேட்டலைட்டும் வெடிச்சு சிதறியதாம்.